இப்போ ஒரு சோதனைக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது பாருங்க, இடது பக்கம் ஒரு கம்பி, வலது பக்கம் ஒரு கம்பி. இடது பக்கம் போகிறது ஹைட்ரஜன் வச்சுக்கலாம், வலது பக்கம் போகிறது ஆக்சிஜன் வச்சுக்கலாம். இங்கே 1.5 வோல்ட் மின்கலம், இங்கே 100 K பொட்டன்ஷியல் மீட்டர். இங்கே 1 ஆம்பியர் டயோடு இங்கே வச்சுருக்கேன், இந்த இடத்துல பாருங்க, சிறுசாக இருக்குது, குட்டியூண்டு 1 ஆம்பியர் டயோடு இங்கே வச்சுருக்கேன். இதை 1 ஆம்பியர் டயோடு, இது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டயோடு, வெங்கடேசன் சொன்னது. இப்போது 300 ஆம்பியர், அது வேறு அதையே குறைச்சிக்குது, 200 மில்லி வோல்ட்டு, 100 மில்லி வோல்ட்டு, இப்படியெல்லாம் அதுவே எடுத்துக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, கொஞ்சோன்னு நீர்த்து கந்தகாமல் 1 காரு நீர்த்து கந்தகாமல் ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிக்கிறேன், சுத்தமான தண்ணி. அது வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1:6 பங்கு அல்லது 1:7 பங்கு நீர்த்து கந்தக அமிலம். ஆமாம், இது போரோ சிலிக்கோட்டு 100 ml உள்ள போரோ சிலிக்கோட் கிளாஸ், இது 500 டிகிரி வரைக்கும் தாங்கும். இதுதான் நமக்கு முக்கியமாக தேவை. இப்போ வந்து சூடாகிட்டுருக்கு, இப்போ அறையினுடைய இது வந்து 136 செல்சியஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போரோசிலிக்கேட் இது வந்து இது 200 காட்டுது. தண்ணியுடைய கொதி நிலை பார்க்க, தண்ணியுடைய கொதி நிலை பார்ப்போம். அது மெல்ல கொதிக்கட்டும், சூடு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், 500 மில்லி ஆம்பில் எவ்வளோ ஹைட்ரஜன் பிரியுதுன்னு பாருங்கள். இடது பக்கம் இதில் இது அப்படியே படிப்படியாக அதுவே குறையும், நல்லா சூடு ஆக ஆக அது குறிப்பிட்ட கொதிநிலைக்கு வருகின்ற பொழுது அது தானாகவே அது குறைஞ்சிக்குது, அதாவது உள்ளீடு குறைஞ்சிக்குது. இப்போ எக்கச்சக்கமாக வருது, இப்போது ஹைட்ரஜன் வந்து 500 மில்லி. அப்போ அதே பிறகு நான் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறேன், அதுலேயே வரும்போது ஆனால் தண்ணி சூடு வரணும் இந்த இடத்துல, நல்லா தண்ணி சூடு நல்லா 100 டிகிரி தாண்டிடுதுனாவே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, அங்கே மின் தடையாக இருக்காது, 0 ஓம்ஸுங்கிறாங்க. 0 ஓம்ஸ் ஈக்குவல் டு இன்டூ 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. தண்ணீருடைய கொதிநிலை வந்து 100 டிகிரி தாண்டிட்டாவே அங்கே மின் தடை இருக்காது, 0 ஓம்ஸ். அப்படின்னா முடிந்த அளவுக்கு வோல்டேஜை குறைக்க முடியுங்கிறது தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இடது பக்கம் கம்பி, இது மைனஸு, இது வலது பக்கம் கம்பி, இது ப்ளஸ்ஸு. இப்போ அது நல்லா சூடு வர 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 அதுவே எப்படி குறையுதுன்னு பார்த்துக்கலாம்.